ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்ம இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நம்முடைய தோட்டத்தில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயல்கள் எல்லாமே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் அமைச்சிருக்காங்க. அது யாருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் யாருக்குன்னா நாலு நாலு கேட்டகரி அமைச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்ஸ் லேபிள் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்டு வொக்கேஷனல் ஸ்ட்ரீம், இவங்க நாலு பேர்த்துக்கும் கவுன்சில் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23ஆம் தேதி, 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வொக்கேஷனல். இதில் உங்களுக்கு கவுன்சிலிங் கட்டுறது இவங்க நாலு பேத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் லேபிள் பர்சன் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, நேற்று முன்தினம் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வொக்கேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் லெட்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளை உங்களுக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங், இன்றைக்கில் நாளைக்கு பார்த்தா ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய இமெயில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெசேஜ் பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெசேஜ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் லெட்டர்ஸ் வரும். ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க, சார் நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு போனோமா சார், நாங்கள் போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எப்படி சார் கோயம்புத்தூர் போகிறது, என்ன நாங்கள் எங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு வீடியோ சொல்லுங்கள் சார்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 23ஆம் தேதி காலையில் உங்களுக்கு ஒரு செக்ஷன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஏபிள் பர்சன்ஸ்க்கு நடக்கும். ஓகேங்களா? அதே 23ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்விஸ்மென்ஸ், ஓகேங்களா, அவங்களுக்கு நடக்கும். 23ஆம் தேதி மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்களுக்கு நடக்கும். இதுதான் 23ஆம் தேதி. இப்போ நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 22ஆம் தேதி நைட்டே கிளம்பி நீங்கள் 23ஆம் தேதி காலையில் வந்து போயிடலாம். கொஞ்சம் பக்கமாக இருந்தீங்க, சப்போஸ் கோயம்புத்தூர் பக்கமாக ஈரோடு இல்லை மற்ற திருப்பூர் டிஸ்ட்ரிக் அப்படி இருந்து அங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் கூட கிளம்பிக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் ஒரு ரூட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் ஒன்று. இப்போ ட்ரெயினில் வர மாதிரி தான் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூர் சென்ட்ரலுக்கு வந்துருங்க. ஓகே, கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1C அப்படின்ற வண்டி வந்து வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? வடவள்ளி மருதமலை போயிட்டுருக்கும். அந்த 1C ஏறி நீங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டு 7 நம்பர் கேட்டில் இறங்கினா கார்டன் கேட் அப்படின்னு இறங்கிட்டுனா உங்களுக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் ஆர்ஐ பில்டிங் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரி ஆஃபீஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 மணிக்குள்ளே 8:30க்குள்ளே நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே போகிற வர பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி வீட்டிலேருந்து ஒரு ரூட்லேருந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நேராக வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பஸ் நம்பர் மருதமலை போகிற ரூட்டு. நீங்கள் அதில் ஏறி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி கேளுங்க. கார்டன் கேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கில் அங்கேயே கூட இருக்கலாம் சான்ஸ் இருக்குது. கார்டன் கேட்டில் இறங்கி முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் ஆர்ஐ பில்டிங் போங்க. இங்கே அங்கே வந்து நீங்கள் டீன் ஆஃபீஸ் எங்கே இருக்குங்கிறீங்க அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பஸ் ரூட். நான் நிறைய பேர் கேட்டிருந்தேன் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்றேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி தான் வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ். ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்து சொல்லியிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக என்னென்னா நீங்கள் டிஃப்ரென்சேபிள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமினன்ட் பர்சன்ஸ், எக்ஸ்பிரஸ்மென்ட், இவங்க எல்லாமே அந்தந்த கோட்டாவுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் உங்களுக்கு மெயில் கொடுத்துருக்காங்களோ அது சம்மந்தமான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க. எதுவும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாய்ப்பு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு கேட்டகிரிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் அப்ளை பண்ணுறாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமினன்ட் போஸ்ட் பர்சன், எக்ஸ்பிரஸ்மென்லாம் 1லேருந்து 50 ரேங்க் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1லேருந்து 150 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இது. நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது சம்மந்தமான உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் லெட்டர் வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்டே இருக்கும். டேனு வாஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, யாரெல்லாம் ஒன்று கவுன்சிலிங் சிட்டியில் எந்தெந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.